ஐயோ ஐயோ டேய் என்னடா இன்னேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க என்னாச்சு எங்க அப்பத்தா ஒரு பழமொழி சொன்னான் எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு அதை நினைச்சேன் சிரிச்சேன் என் கூட வந்ததுதானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டியில சளி பிடிச்சு சிறிலிய போறேன்னு சொல்ல போற அதானே போடா போ போய் யாரு பாரு கையில மணியை காணா சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு குளிர்ல பல்லுதான் கிட்டு 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 அடிச்சுக்கிட்டு இருக்கு உனக்கு நான் வாயில மணி அடிக்கிற சவுண்ட் வருது இங்க இருந்து மணி அடிக்கிற சத்தம் மட்டும் இல்ல என்னடா அற்புதமான விஷயமா இருக்கு அம்மனுக்கு வேண்டிய அனைத்து சவுண்டும் வாயில இருந்து வருது அது சரி எது சரி பூஜையை அவன் காலையில நடத்துறான் ஆமா நீ என்ன ராத்திரியில நடத்திக்கிட்டு இருக்க ஏய் ராத்திரில தூங்கும் போது நல்ல கனவா வரணும்ல இந்த அம்மனை தரிசிச்சுட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும் நல்ல கனவு வர்றதுக்கு ஒரு அம்மனா ஆமா அது எந்த அம்மன் ரசிகா அம்மன் ரொம்ப அட்ராக்ஷனான அம்மனா இருக்கு ஆமா ஆமா இந்த அம்மன் எங்க இருக்கு இதோ அதா ஸ்டைல் ஆதா ஆமா ஆஸ்பத்திரியில சுத்திக்கிட்டால அந்த புள்ளதானே இது அந்த புள்ள இந்த புள்ள என்ன அச்சு வாயில ஒட்டி வீட்டை விட்டு வெளியே துரத்துமே ஜாக்கிரதை போச்சுக்கலாப்பா போச்சுக்கலாம் அதற்கிட்ட இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்சா உனக்கு நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கணும்னு கியூல நிக்கிறாங்க ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல இன்னும் பாலிக்கவே இல்லவே இல்லடா கிழிஞ்சிச்சு அப்பா நான் போய் தூங்கணும் எப்ப இந்த பூஜை முடியும் இது எப்ப முடியும்னு எனக்கே தெரியாது இவன் அடிக்கிற கூட அங்கே சவுண்ட கேட்டா நம்மளும் நாளை இருந்து ரசி அவனுக்கு பூஜை நடத்த வேண்டி இருக்கும் போல் இருக்க அன்பு இன்னைக்கு அந்த பொண்ணு எப்படியாவது பேசிடுறான் பேச வேண்டியதை பேச வேண்டிய நேரத்துல பேசிடணும்டா இப்படி பேசுறேன் பேசுறேன்னு பேசாம இருந்தேன்னு வச்சுக்க கடைசி வரைக்கும் பேச முடியாது இப்ப நீ பேசாம வந்தீனா நான் உன்கிட்ட பேச மாட்டேன் நான் இன்னைக்கு நிச்சயமா பேசுறேன் பேசுற 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 பேசிடுறா எக்ஸ்கியூஸ் மீ ஹாய் அன்பு ஆதித்யாக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும் ஸ்கேனா எடுத்தாச்சு இல்ல ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணியாச்சு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல மறுபடியும் எதுக்கு இல்ல மறுபடியும் எடுக்கணும் இல்ல ஏற்கனவே எடுத்தாச்சு அதுவும் இல்லாம அது ரொம்ப காஸ்ட்லி அதான் சொன்னேன் செலவு பண்றது நாங்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க எடுக்க சொல்லுங்க ஓகே ஆ ஸ்கேனிங் 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 சார் உங்களுக்கு ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்க போலாமா ஸ்கேனிங் தான் ஏற்கனவே பண்ணியாச்சு மறுபடியும் எதுக்கு ஸ்கேனிங் பண்றவருக்கு அவசரமா செலவு காசு வேணுமா அதான் உங்களை கையோட கூட்டி வர சொன்னாரு ஸ்கேனிங் எடுக்கிறதுக்கு வாட் என்ன சார் வாட் கேட்டு வாட் பாய் கிட்ட கேட்டுகிட்டு டாக்டர் கா சொன்னாங்க எடுக்க வந்துறோம் வந்து உட்காருங்க சார் வாங்க சார் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஸ்கேன் எடுத்து பார்த்தா நல்லது தானே போங்க வாங்க வந்து போனி பண்ணுங்க வாங்க உட்காருங்க 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 தள்ள போறது நான் தானே ஒய்ஃபை தனியா விட்டு வரும் ஃபீல் பண்ணாதீங்க சார் சீக்கிரம் வந்துடலாம் வாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் நிலைமையில வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பா அதை நான் புரிஞ்சுக்கிறேன் வந்ததுல இருந்து உன்கிட்ட பேசணும் நான் எவ்வளவு முயற்சி பண்றேன் நீ ஏதாவது முயற்சி பண்ணியா ஒரு நாள் ஒரே ஒரு நாள் உன்னை பார்க்கலன்னா நான் எப்படி துடிச்சு போவேன் தெரியும்ல உனக்கு நடந்ததெல்லாம் விடுவினா உன்னை பிரிஞ்சு நான் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேனே உனக்கு அந்த மாதிரி எந்த துடிப்புமே இல்லையா உன்ன மாதிரிதான் நானும் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன் நீ ஆம்ல வெளியில சொல்லிட்ட ஆனா நான் மனசுல இருக்கிறத வெளியில சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் அன்பு நான் சார் நீங்க பக்கா ஜென்டில்மேன் சார் எப்படி தெரியும் எல்லாம் ஸ்கேனிங்ல பார்த்தானே அப்படியே எழுந்து போய் உட்காருங்க ஆ எக்ஸ்கியூஸ் மீ சீஃப் டாக்டர் அந்த பிஸ்கெட்டை கையோட வாங்கிட்டு போய் சொன்னார் ஏன் அந்த பிஸ்கெட்டை கூட்ட குறைஞ்சா போயிடுவேன் குட்னா
என்ன அன்பு, வீணா என்ன சொல்றாங்க? சொல்றதுக்குள்ளதான் நீங்களே வந்துட்டீங்களே. என்ன சொல்லுவாங்க? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மனசுக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன சௌக்கியம் ஆயிடுச்சு, உடனே கிளம்ப வேண்டியது. ஆமா ஆமா, கிளம்ப வேண்டியதுதான். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஓகே, நான் கிளம்புறேன். நீ வர்ற சந்தோஷம் பார்த்தா ஏதோ பேசிட்ட போல இருக்கு. நீ என்ன பேசுனா, அவன் என்ன பேசுனா, அத முதல்ல பேசுறா. டேய், நான் பேச வேண்டியதை பேசிட்டேன், அவ பேச வேண்டியதையும் பேசிட்டா. நான் என்ன நினைச்சேனோ அதே தான்டா அவளும் நினைச்சிட்டு இருக்கா. என்ன, என்னால பேச முடியுது, அவளால பேச முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காடா. இனிமே என்ன பேச்சு? வீணா கூட்டிட்டு கிளம்பிட வேண்டியதான். டேய், என்ன பேச்சு பேசுற? ஒத்தட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகும்போது அவங்களுக்கு தலைவலிக்குதுன்னா இன்னைக்கு வேணா நாளைக்கு பேசணும் சொல்லி வந்துடும்ல. வீணாவுக்கு ஸ்பைனல் கார்டுல அடிபட்டிருக்கடா. அதிக மூவ்மெண்ட்ஸ் இருக்க கூடாதுன்னு டாக்டர் நம்மகிட்டே சொல்லிருக்காருல. இப்ப எப்படி அவளை ஊருக்கு கூட்டு போக முடியும்? குணமாகட்டும், அப்புறம் கூட்டிட்டு போயிடுவோம். எப்படியோப்பா, ரெண்டு பேரும் பேச வேண்டியதை பேசிட்டீங்க, இனிமேல் நான் பேச வேண்டியது. டேய், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இன்ன என்ன பேச்சு? நீ கொஞ்சம் பேசாம இருக்கிய. ஆடா பாவி, இவ்வளவு நேரம் நான் பேசின பூரா கேட்டுவிட்டு இப்ப பேச வராங்கறான். ரைட்டா, இன்னும் வேணும் பேசணும்னு கேட்டான். பேசணும்னு கேட்டான். தம்பி தம்பி, ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா? பிரேக் ஆயில் இருக்கு. அது என்ன பேக் ஆயில்? அதாவது பின்னால தடவுற இருக்குப்பா. உட்கார்ந்து உட்கார்ந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு, உணர்ச்சியே இல்ல. சரி, பெட்ரோல் கொஞ்சம் தரேன். தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினு நல்லா பின்னாடி தடவிட்டேன், பத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே, நல்லா பல பலன் பழுத்து உணர்ச்சி வந்துடும். என்ன நக்கலா? பின்ன என்னையா பின்ன, வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் பிரண்ட் ஆயில் போய போறேன். அப்ப நான் எங்க போறது? நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடலுக்கு எடுத்துருவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், சீக்கிரமா வா. டேய் பை, பஞ்சர் சொல்லிப்புட்டு ஏறி உட்கார்ற சைஸ் சரியில்ல. போற போக்க பார்த்தா இவன் பஞ்சர் ஆறான் போல் இருக்க. ஏங்க சுமசுமா அடிக்கிறீங்க? பிரேக் போட்டா எடுக்காம என்ன பண்ணுவாங்க? நான் எங்க பிரேக் போட்டேன்? இல்ல போட்டீங்களோன்னு நினைச்சேன்.